மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களை நான் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நாட்களா நம்ம ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த மகாபாரத யுத்தம் உருவாக காரணமாக இருந்த ஒருத்தர் தான். அது யாரு அப்படின்னா சகுனி. எல்லா வீட்லயுமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்ன நீ சகுனி வேலை பாக்குறியா அப்படிம்பாங்க. சகுனினா யாரு? அவர் ஏன் எதுக்கு எடுத்தாலும் சகுனி வேலை பாக்குறியா அப்படிங்கிறதுனா, அவரு திட்டம் தீட்டுவதில் மிகவும் ரொம்ப கை தேர்ந்தவரா இருக்கிறாரு. உண்மையிலுமே அவர் அப்படிப்பட்டவரா? யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் அப்படி செய்ய காரணம் என்ன? அவரை பத்தின முழு பதிவுகளை நம்ம இப்ப பார்க்கலாம். சகுனி, சகுனி யாரு அப்படின்னா காந்தாரத்தினுடைய இளவரசர். இந்த காந்தாரம் எங்க இருக்குன்னா தக்ஷசிலா அப்படின்னா இப்ப வந்து பாகிஸ்தான்ல இந்த தக்ஷசிலா இருக்கு. ஒரு பாலைவன நாடுதான் காந்தாரம். காந்தாரத்தினுடைய அரசர் அரசி சுபலன் சுதர்மா, இவர்களுடைய புதல்வர் தான் சகுனி, மகள் காந்தாரி. காந்தார நாட்டினுடைய இளவரசி காந்தாரி. ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, பீஷ்மர் வராரு. பீஷ்மர் வந்து சுபலன்கிட்ட பொண்ணு கேட்கிறாரு, என் பேரன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா கூடிய சீக்கிரம் அவருக்கு பட்டம் சூட்ட போறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பட்டம் சூட்டுவாங்க, அரசர் பட்டம் சூட்டுவாங்கிறதுனால தன்னுடைய இளைய தாய் சத்தியவதியினுடைய பேச்சை கேட்டு வந்து இங்க வந்து சுபலன்கிட்ட பொண்ணு கேட்கிறாரு. இந்த அஸ்தினாபுரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். காந்தாரமும் ஒரு சின்ன ராஜ்யம். பாலைவனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. பாலைவனத்துல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெருசு. அதே மாதிரி இங்க இருக்க வளங்களை பத்தி அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சுபலன் என்ன பண்றாரு, ஏத்து பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நம்ம பொண்ணை கொடுக்க ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாது அப்படிங்கிறது சுபலனுக்கும் அவருடைய மனைவியான சுதர்மாவுக்கும் தெரியும். ஆனா இதை காந்தாரி கிட்ட அவங்க சொல்லல. காந்தாரி கிட்ட உன்னை வந்து அஸ்தினாபுரத்துல இருந்து வந்து உன்னை பொண்ணு கேட்கிறாங்கம்மா திருதராஷ்டிரனுக்குன்னொடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அங்க வந்து ரொம்ப வளங்கள் நல்லா இருக்கும், ரொம்பவே பெரிய நாடு, சரி ஓகே அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. சகுனி அப்ப அந்த அரண்மனையில கிடையாது. ஒரு விஷயமா வெளியில போயிருக்கிறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேட்டைக்கோ இல்ல வேற ஒரு காரணத்துக்கோ வெளியே போயிருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கலாமே. அவருக்கு வரும்போதுதான் அங்க இருக்கும்போதே அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அதாவது தன்னுடைய சகோதரி மேல அவருக்கு அவ்வளவு ஒரு உயிர். அவரும் நேர்மை தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவர் தான் சகுனி. அப்படிப்பட்ட சகுனியையே இப்ப எல்லாருமே அவ்வளவுதான் பேசுறாங்க. யாரை எது திட்டுறதுனாலும் சகுனி வேலை பாக்குறீங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முத ஏன் சகுனி இப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத மகாபாரத போர் முடிந்ததுக்கு அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுவும் எந்த தருணத்துல அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களும் கிருஷ்ணரும் சேர்ந்து யாருக்கு அந்த முதல் மரியாதை அப்படிங்கிற மாதிரியான சடங்குகள் செய்யணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பீஷ்மருக்கு தான் செய்யணும். ஏன்னா அவர் தான் தர்மத்தின் வழியில் நடந்தவர், அவருக்கு தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சகுனிக்கு தான் செய்யணும். சகுனி மட்டும்தான் உண்மையிலுமே நேர்மையான வழியில அவனுடைய இலக்கு ஏதோ அதை நோக்கி மட்டுமே சிந்தித்து செயல்பட்டவன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தவன் அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே பஞ்ச பாண்டவர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியா போயிடுது. அது எப்படி, இவ்வளவு நாட்களாக நீ என்னுடைய சொந்தம், எனக்கு மாமன், எங்களுக்கு மாமன் முறை, எங்களை விட்டுட்டு நீ எப்படி சகுனிக்கு வந்து நீ வந்து இவ்வளோ இது பேசலாம் அப்படிங்க. இப்ப சகுனி வந்து நல்லவனா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படிங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்னு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டோடனே கிருஷ்ணன் அப்பதான் சொல்றாரு. பீஷ்மர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, காந்தார நாட்டுக்கு போய் காந்தாரிய பொண்ணு கேக்குறாரு. பொண்ணு கேட்டோடனே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டோடனே காந்தாரியும் சரி, என்னால பெரிய பிரச்சனை எதுவும் வேணாம், நான் திருதராஷ்டிரனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கல்யாண மேடையில என்ன நடக்குதுன்னா, திருதராஷ்டிரன் வந்து உட்காந்துட்டாரு, காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. நான் பார்க்கா, என் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிறாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கொஞ்ச நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா, விருந்து எல்லாமே நடக்குது. கௌரவர்கள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, கௌரவர்களை வந்து பேசும்போது ஒரு ஆட்டினுடைய மகன்கள் எப்படின்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி பேசி சிரிக்கிறாங்க. இதை கேட்டோடனே பீஷ்மருக்கு ஒரு பொறிட்டு தட்டுது. என்னடா நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் என்ன நடந்துச்சுன்னா, காந்தாரியினுடைய ஜாதகத்தின் படி அவளுக்கு ஒரு தோஷம் இருக்கு.
அந்த தோஷத்தின்படி அவளுடைய முதல் கணவன் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுபலன், அதாவது காந்தாரோடைய அப்பா, என்ன பண்றாருன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்கிடாயை வச்சு காந்தாரிக்கு கல்யாணம் பண்ணி அந்த ஆட்டுக்கிடையாய் வெட்டிடுறாங்க. வெட்டினே அந்த முதல் திருமணம் மாதிரியாச்சு. முதல் திருமணத்தினுடைய கணவர் ஆடு இறந்து போச்சு. இப்ப வந்து ரெண்டாவதாதான் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வந்து பீஷ்மருக்கு தெரிஞ்சு போச்சு. இது பீஷ்மருக்கு தெரிஞ்சவுடனே ரொம்பவே கோபப்பட்டு இந்த விஷயம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அஸ்தினாபுரத்தினுடைய மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும். அதனால இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு சிறையில அடைச்சிடுறாரு. சிறையில அடைச்சு அவர்களுக்கு ஒருவேளை உணவு, அதுவும் ஒரு கைப்பிடி அளவு அப்படிதான் கொடுக்குறாரு. இதே மாதிரி அவங்களுடைய அம்மா, அப்பா, சகுனிக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே சிறையில அடைச்சாச்சு. இப்போ ஒருவேளை உணவு, அதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான் கொடுக்குறாங்க. ஒரு கொஞ்ச நாள் அதை சாப்பிட்டு பாக்குறாங்க, முடியல, யாராலையுமே பசி தாங்க முடியல. அப்பதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எந்த பாவமும் செய்யல, காந்தாரிக்கு முததாரம் இருந்துச்சு அப்படிங்கிறது, அதாவது ஆடைக்கிடு வெட்டிட்டோம், இதுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணணும், நம்மளுடைய குலத்தை அழித்தவர்களுடைய குலத்தை யாராவது ஒருவர் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறா, சுபலன் எடுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பட்னி கடந்து இப்படியே எல்லாரும் ஒவ்வொரு வாயை சாப்பிட்டு சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு நம்மளுடைய உணவை கொடுத்து அவர்களை வந்து அவனை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு போகணும். யார் உயிரோட இருக்கிறாங்களோ, எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் யார் கடைசியா உயிரோட இருக்காங்களோ அவங்கள நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாரு. இதை கேட்டுக்கிட்ட சுபலன் என்ன பண்ணுவாரு, எல்லாருமே அவர்களுடைய சாப்பாடை சகுனிக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுத்தது சகுனியை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடை சகுனிக்கு கொடுத்து அவருக்கு அந்த சாப்பாடை கொடுத்து அவர் மட்டும் கடைசியா உயிரோட இருக்கிற மாதிரி செய்யறாங்க. இப்ப வந்து கடைசியா எல்லாருமே இறந்தாச்சு. சுபலனும் சகுனியும் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க. உயிரோட இருக்கும்போது அப்பா சகுனி, நான் கொஞ்ச நேரத்துல இறந்து போக போறேன், நீ இனிமேட்டு அந்த கௌரவர்கள், அஸ்தினாபுரத்தினுடைய தலைமுறைகள் எதுவுமே இருக்க கூடாது. நம்ம எப்படி நம்மளுடைய வம்சமே நிர்மூலமானதோ அதே போல குரு வம்சத்தினுடைய வம்சாவளி நிர்மூலமாகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. உடனே சகுனி கேக்குறாரு, என்னால எப்படிப்பா முடியும், உன்னால போர் செய்து வெல்ல முடியாது, தந்திரத்தால் மட்டுமே வெல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணியாருன்னா, ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து சகுனுடைய காலில் ஒரே அடியா அடிச்சிடறாரு. அடிச்சனா ஏண்டா சாவ போற நேரத்துல என்ன ஏண்டா அப்படி முடமாக்குன அப்படின்னு சொல்லிட்டு சகுனி கேக்குறாரு. இப்போ உன் கால் முடமாயிருக்குல்ல, உன்னைய பார்த்து நொண்டி நொண்டி நடக்கிறீல, இந்த வலியும் வேதனையும் உன்னை பார்த்து எலனம் செய்யக்கூடியவர்களுடைய தாக்கமும் உன் மேல இருந்துகிட்டே இருக்கணும், அது வந்து உன்னை வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அது உனக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதே போல நான் உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய விரல்கள் எலும்பை எடுத்து அதுல நீ பகடை உருட்டு, பகடை செஞ்சு அந்த பகடைய நீ பயன்படுத்தும் போது நீ சொல்லக்கூடிய எண் விழும், இதை வச்சுதான் உன்னால நீ நினைத்த காரியத்தை உன்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சுபலன் சொல்லிடுறாரு. அதே போல தன்னுடைய பல்ல நல்லா கடிச்சுக்கிறாரு சுபலன். உயிரோட இருக்கும் போதே சகுனி என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவுடைய கையை வெட்டி அந்த எலும்புல செய்த பகடையை தான் அந்த பகடை ஆட்டத்துல துரியோதனுடைய அவையில அவர் பயன்படுத்துறாரு. தன்னுடைய குலத்தை நிர்மூலமாக்கிய உங்களுடைய குலமான குருவினுடைய வம்சத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவன் சத்தியம் செய்து வந்த காரியத்தை சரியாக செய்து முடித்தான். நினைத்த காரியத்தை என்பாடுபட்டாவது தந்திரமோ என்னமோ ஏதோ ஒரு வகையில் அவன் செஞ்சு முடிச்சான்ல. பீஷ்மர் அந்த காரியத்தை செய்ய போனதுனாலதான் அவன் திரும்ப உங்களை பழி வாங்கினான். எப்படி கௌரவர்களையும் யார் இல்லாம பண்ணிட்டான், நீங்க பஞ்ச பாண்டவர்கள், நீங்க அஞ்சு பேரும் உயிரோட இருந்தும் உங்களுடைய வம்சம் ஒண்ணுமே இல்லையே, உங்களுடைய பிள்ளைகள் யாருமே இல்லையே, அப்படி இருக்கிறப்ப நீங்கெல்லாம் உயிரோட இருந்து என்னடா புண்ணியம், ஒரு புண்ணியமும் இல்ல. அப்ப உங்க எல்லாத்தையும் விட சிறந்தவன் சகுனி தான். ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து நான் என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சு அடி எடுத்து வைத்தவன் சகுனி தான். அதனால எல்லாத்துலயும் சிறந்தவன் சகுனி தான். அதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் இது வந்து சகுனிக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப
பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி ஒரு நிலைமையில ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆக்குச்சு. பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குலம், தன்னுடைய பரம்பரை, தன்னுடைய அரசு அப்படிங்கிற மாதிரியே இருந்தாரே தவிர அவர்களுக்கும் ஒரு உயிர், அவர்களுக்கும் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத அவரு யோசிக்கவே இல்லை. பீஷ்மர் தனக்கு மட்டுமே நேர்மையா இருந்திருக்கிறாரு, யார் அரியணையில இருந்தாங்களோ அவர்களுக்கு மட்டுமே நேர்மையாகவும் தர்மத்தின் வழியும் நடந்திருக்கிறாரு. அங்க ஒரு நான் உயிர் போனதே அதுக்கு எல்லாத்துக்குமே பீஷ்மர் தான் காரணம். அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறாரு. அதே போல இவங்களுக்கும் நடக்குது. சகுனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து 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 செயலாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தவன். முழு முழு அன்பும் அரவணைப்பும் தன்னுடைய தங் அக்காவான காந்தாரி மேல அவருக்கு இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் கல்யாணம் பண்ணாம இந்த குரு வம்சத்தை எப்படி நிர்மூலமாக்க வேண்டும் என்பதை யோசித்து யோசித்து சிந்தித்து செயலாற்றி அதில் வெற்றி கண்டவர் தான். அவர் என்ன நினைச்சாரு, உங்களுடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதே போல கௌரவர்கள்ல எல்லாருமே காலி, அவர்களுடைய பசங்களும் காலி, பஞ்ச பாண்டவர்கள்ல நீங்க மட்டும்தான் மிச்சம், அதுவும் நான் உங்க கூட இருந்ததுனால. இன்னும் அவங்க இருக்கணும் இல்லைன்னா நீங்க இருக்கணும், அதே போல நீங்க இருக்கீங்க அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா உன்னுடைய பிள்ளைகள் யாருமே இல்லையே. அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாம் வாழ்ந்து ஒண்ணும் இல்லையே, வாழ போறவங்களே இறந்து போயிட்டாங்க, வாழ்ந்தவங்க நீங்க எதுக்குடா இருந்து என்னடா புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இதுதாங்க சகுனியோட கதை. இனிமேட்டு யாரும் சகுனியை பத்தி யாரும் தவறாக சொல்ல மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஏனால் இவர் அப்படி மாறுவதற்கு மற்றொருவர் காரணமே தவிர அவர் எந்த ஒரு விதத்திலும் காரணம் அல்ல. மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா.